வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஸ்கூல் புக் லெக்சர்ஸ். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம், ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் ஃபோர் 2018 பேப்பரில் வந்து இந்த க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். லோக்கல் ஒன்ஸ் லொக்கேஷனை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் சாரி ஏ வந்து சினுக், ஃபான், மிஸ்ட்ரல், நாட்டி. ஸோ இது வந்து எந்த சோர்ஸ் அப்படின்னா, எந்த புக்லேருந்து கேட்டிருந்தாங்க, 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 லெசன் 1 வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ இதை நம்ம படித்தோன்னா என்ன என்ன சிலபஸ் கவர் ஆகுதுன்னா, யூனிட் 3 ஜியோகிரஃபி வெதர் அண்ட் கிளைமேட் வந்து கவர் ஆகுது. ஸோ வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்ற டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ். ஸோ அதோட யூஸ் என்ன அப்படின்னா, தட் மீன்ஸ் யூஸ் என்ன, டே டு டே யூஸ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் பொறுத்து தான் வந்து நம்ம வந்து க்ராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறோம். இப்போ ட்ராபிக்கல் ரீஜனாக இருந்துச்சுன்னா பேடி தான் வந்து மேஜர் க்ராப். ஸோ நம்மளுக்கு வந்து பேடி தான் மேஜர் க்ராப். டெம்பரேட் ரீஜன் ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவில் வீட் தான் வந்து மேஜர் க்ராப். அப்புறம் சம்மரில் வந்து நம்ம காட்டன் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். உள்ளனில் வின்டர் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்கேஸ் சம்மராக இருந்துச்சுன்னா நம்ம ஐஸ்கிரீம், பட்டர் மில்க், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ரெய்னி சீசன், வின்டர் சீசன்னா ஹாட் காஃபி, டீ இதை வந்து குடிச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து வெதர் அண்ட் கிளைமேட்டை பொறுத்து நம்ம வந்து நம்மளோட யூசஸை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஸோ வெதர் அப்படின்னா என்ன வித்தின் 24 hoursக்குள்ள அட்மாஸ்பியரோட ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுறத வந்து வெதர் எலமெண்ட்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி என்ன வெதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னா, டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், க்ளவுடினஸ், விண்ட் ஸ்பீட் அண்ட் டிரெக்ஷன். ஸோ இந்த இதில் வர இதெல்லாம் ஏன் டிஃபர் ஆகுது அப்படின்னா, சன்ரேஸோட ஆங்கிள் அதுதான் வந்து லேட்டிடியூட்லேருந்து டிஃபர் ஆகும். தட் மீன்ஸ் லேட்டிடியூட் அப்படின்னா ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இதெல்லாம் லேட்டிடியூட் ஆகும். ஸோ ஒவ்வொரு லேட்டிடியூட்லேயுமே சன்ரேஸோட ஆங்கிள் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் சன்ரேஸ் டிஃபர் ஆகுனால இந்த வெதர் எலமெண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ கிளைமேட் அப்படின்னா என்னென்னா, முன்னாடி என்ன பார்த்தோம், வித்தின் அ டே, தட் மீன்ஸ் 24 hoursக்குள்ளே வெதர் எலமெண்ட்ஸில் வர சேஞ்சஸ். இது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 30 டேஸோட ஆவரேஜ் பீரியடை வந்து எடுத்துக்கிட்டோன்னா, அதில் என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜாக இப்படி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ கிளைமேட் அப்படின்றத வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக் வேர்டு கில்மா அப்படின்றதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. கில்மாக்கு மீனிங் வந்து இன்க்ளினேஷன். ஸோ வெதர் அண்ட் கிளைமேட் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணுதுன்னா, லேட்டிடியூட், ஆல்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, ஓஷன் கரண்ட்ஸ், டைரக்ஷன் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட்ஸ், எல்னினோ எஃபெக்ட், ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ், டெம்பரேச்சர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எல்னினோ எஃபெக்ட் வரைக்கும் பார்ப்போம். விமன், ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் தான் இந்த லோக்கல் விண்ட்ஸ், இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வரும். ஸோ ஏன்னா இந்த சாப்டர் கொஞ்சம் பெருசு, அதனால் வில் டேக் அசிட் 2 parts, 2 parts நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லேட்டிடியூட் அப்படின்றது என்னென்னா, ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான் இதெல்லாம் வந்து லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவேட்டரில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, இந்த சன்னோட ரேஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ வெர்டிக்கலாக இருக்கும்போது அதோட ஏரியா வந்து கவர் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட்டர் ஏரியா தான் கவர் பண்ணும். அப்போ ஷார்ட்டர் ஏரியா கவர் பண்ணுச்சுன்னா மொத்த சன்ரேஸோட எஃபெக்ட்டுமே அப்படியே வந்து அந்த ஏரியாவில் வந்து இம்பாக்ட் ஆகும். அப்போது இப்போ ஈக்குவேட்டரில் வந்து அதனால தான் வந்து ஹாட்டாக இருக்குது. பட் இப்போ வந்து போலார் ரீஜன்ஸில் பார்த்தோம்னா, போலார் ரீஜன்ஸில் சன்னோட ரே வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது அது வந்து ரொம்ப வைடர் ஏரியாவை கவர் பண்ணும். வைடர் ஏரியாவை கவர் பண்ணும்போது இந்த சன்ரேஸ் வந்து டைவர்ஜ் ஆகும். ஸோ டைவர்ஜ் ஆச்சுன்னா அதோட இம்பாக்ட் வந்து கம்மியாகும். அப்போ பிளேசஸ் நியர் ஈக்குவேட்டர் வந்து ஹாட்டாகவும், போல்ஸில் வந்து கோல்டராகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரையில் ஹாட்டராகவும், மாஸ்கோ வந்து கோல்டராகவும் இருக்கும். மாஸ்கோ இஸ் அ பிளேஸ் இன் ரஷ்யா. நெக்ஸ்ட் வந்து ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா ஹைட். ஸோ ஹைட்டாக இருக்க பிளேசஸ் எப்பயுமே வந்து கூலாக இருக்கும் தென் த லோயர் ஆல்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஊட்டி கொடைக்கானல் எடுத்துக்கிட்டாவே ஊட்டி கொடைக்கானல் கூலர் தேன் தி அதர் பிளேசஸ் லைக் திருச்சி. பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு ஃபேக்டர் சொல்லுவாங்க. எவ்ரி 1000 meter ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 6.5 degrees Celsius வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி எப்படி வந்து வெதர் கிளைமேட்டை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வெசலில் வாட்டரையும் ஒரு வெசலில் வாட்டர் எல்லாமே எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் எம்டி வெசல் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு வெசலையுமே ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோன்னா இந்த வாட்டர் இல்லாத வெசல் அதிகமாக சீக்கிரம் ஹீட் ஆகிடும். வாட்டர் இருக்க வெசல் ஹீட் ஆக லேட் ஆகும். பட் அதே சமயம் இந்த வாட்டர் இல்லாத வெசல் வந்து ஹீட்டை சீக்கிரம் விட்டுரும். பட் வாட்டர் இருக்க வெசல் ஹீட்டை சீக்கிரம் விடாது.
ஸோ இதுதான் ரெண்டு கிளைமேட்டாக மாறும். அதுதான் வந்து மேரிடைம் கிளைமேட் ஆர் ஈக்குவபிள் கிளைமேட், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், காண்டினென்டல் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன அப்படின்னா, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அதாவது இந்த வாட்டர் இருக்க வெசல் தான் வந்து சி, வாட்டர் இல்லாத வெசல் தான் வந்து லேண்ட். ஸோ வாட்டர் இருக்க வெசல் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ண லேட் ஆனாலும் ஹீட்டை விடுறதுக்கு வந்து லேட் ஆகுது. ஸோ கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கவங்க வந்து சீலேருந்து வர கூல் அண்ட் வெட் ஏரை த்ரூ அவுட் த இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனால நம்மளோட வெதரை வந்து அதை மாடிஃபை பண்ணுது. அந்த கூல் அண்ட் வெட் ஏர் ஃப்ரம் சி வந்து மாடிஃபை பண்ணுறனால நம்மளுக்கு வந்து வின்டர்லேயும் சரி சம்மர்லேயும் சரி யூனிஃபார்ம் வெதராக இருக்கும். ஸோ இது வந்து மேரிடைம் கிளைமேட் ஆர் ஈக்குவபிள் கிளைமேட் சொல்லும். இதுவே எக்ஸ்ட்ரீம் டைப் காண்டினென்டல் டைப் அப்படின்னா இன்டீரியராக இருக்காங்க, அதாவது லேண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி எடுத்துக்கோங்களேன். ஸோ டெல்லியில் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து லேண்டு அப்சார்ப் பண்ணுறதுக்கு வந்து சீக்கிரம் ஆகும், ஹீட்டை விடுறதுக்கு லேட் ஆகும். சாரி அப்சார்ப் பண்ணுறதும் சீக்கிரம் அப்சார்ப் பண்ணிக்கும், விடுறதும் லேட்டாக விடும். இல்லை திரும்ப மாதிரி சொல்கிறேன், அப்சார்ப் பண்ணுறதுக்கும் லேண்ட் அப்சார்ப்ஸ் அண்ட் லாசஸ் ஹீட் குயிக்லி, ரெண்டுமே வந்து சீக்கிரமாக நடக்கும், லைக் அண்ட் எம்டி வெசல். ஸோ இதே தான் வந்து அதாவது இந்த வெசல் வித்தவுட், அதாவது வெசல் வித்தவுட் வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக அப்சார்ப் பண்ணிக்கும், விடுறதுக்கும் சீக்கிரமாக விட்டுரும். அப்போனா நம்மளோட டெல்லியில் இருக்கும் போது அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கும் சீக்கிரம் அப்சார்ப் பண்ணிக்கிறனால சம்மரும் எக்ஸ்ட்ரீம் சம்மராக இருக்குது, விண்டரும் எக்ஸ்ட்ரீம் விண்டராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஓஷன் கரண்ட்ஸ். ஓஷன் கரண்ட்ஸ் வந்து வார்ம் கரண்ட், கோல்ட் கரண்ட். வார்ம் கரண்ட் அப்படின்னா வந்து இட் அந்த இந்த கோஸ்டல் ஏரியாஸ்க்கு போகிற இடத்துல வார்ம் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் மேக்ஸ் த ஏரியா வார்ம். ஸோ வார்மாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து மழை வரும், ஸோ வெட். ஸோ அது வந்து அங்கே வந்து ஐஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்காது. கோல் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ கோல் கரண்ட் ஒரு கோஸ்டல் ஏரியாவுக்கு போகுதுன்னா இட் மேக்ஸ் த ஏரியா கூல். கூலாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹை ப்ரெஷர் இருந்தால் மழை வராது. ஸோ இட் மேக்ஸ் த ஏரியா ட்ரை. அப்போ ட்ரையாக இருந்துச்சுன்னா ஐஸ்பர்க்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கோல் கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மீட் ஆகிற இடம் வந்து ஃபிஷிங் கிரவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த பிளாங்க்டான்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அட் தி சேம் டைம் அந்த மீட் ஆகிற இடம் வந்து டேஞ்சரஸ் ஃபார் ஷிப்பிங், ஏன்னா டென்ஸ் ஃபாகும் லோ கிளவுட்ஸும் வந்து ஃபார்ம் ஆகுறனால. நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட்ஸ், அதாவது சீலேருந்து ஒரு விண்ட்ஸ் வந்து ப்ளூ ஆக ஆரம்பிச்சிச்சின்னா அதுக்கு அதில் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், அதனால கூல் அண்ட் வெட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட் மான்சூன், அதுவே வந்து லேண்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த விண்டு வந்து ட்ரையாக இருக்கும், வார்மாக இருக்கும், அது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இதில் வந்து எது வந்து ரெயின்ஃபாலில் காஸ் பண்ணும் அப்படின்னா சீலேருந்து வர்றது தான் வந்து ரெயின்ஃபாலில் வந்து காஸ் பண்ணியா, சீலேருந்து வந்தால் தான் அதுக்கு மாய்ஸ்சர் இருக்கும், அந்த மாய்ஸ்சர் தான் வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் அப்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா அது வந்து ரெயினாக வந்து கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எல்னினோ எஃபெக்ட். ஸோ மான்சூன் ஃபெயிலியர் அப்படின்றத ஒன்று நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். மான்சூன் ஃபெயிலியர் அப்படின்ற டெர்மினாலஜி அடிக்கடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் June 1 சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து வரும், அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டிலே ஆகுது, இல்லை மான்சூன் வரவே இல்லை, இல்லை எதிர்பார்த்த மழை இல்லை, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மான்சூன் ஃபெயிலியருக்கு ஒன் ஆஃப் த டெர்மினாலஜி வந்து, தட் மீன்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எல்னினோ அப்படின்னு சொல்லலாம். எல்னினோ அப்படின்னா வந்து கிறிஸ்ட் சைல்டு ஸ்பானிஷ் லாங்குவேஜில். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் டைம் அரவுண்ட் டிசம்பரில் வந்து ஃபார்ம் ஆகும், ஃபார் ஃபியூ மந்த்ஸுக்கு இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் டெம்பரேச்சர் வந்து ரேப்பிடாக ரைஸ் ஆகும். ஸோ வந்து இங்கே ரேப்பிடாக ரைஸ் ஆகும் அலாங் பெருவன் ஈக்குவேடர் கோஸ்ட். ஸோ இந்த ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் ரேப்பிடாக ரைஸ் ஆகுறதுனால வார்மாக இருக்கும், லோ ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆச்சுன்னா எப்பயுமே விண்ட் வந்து மற்ற ரீஜன்லேருந்து இங்கே வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், எப்பயுமே ப்ரெஷரை வந்து ஈக்குவலைஸ் பண்ண தான் பார்க்கும். அப்போ தான் அதுதான் பிரின்சிபல் ஆஃப் மான்சூன். ஸோ இங்கே இருக்க விண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே டிஃப்ளெக்ட் ஆகுறனால இந்த இந்தியன் ஓஷன் பசிஃபிக் ஓஷன் ரீஜனில் இருக்க விண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகி அலாங் த சவுத் அமெரிக்கன் கோஸ்ட்டுக்கு போகும். ஸோ விண்டே இல்லைன்னா வி கேன் நாட் ரிசீவ் எனி ரெயின்ஃபால். அதனால் நம்மளோட இந்தியன் ரீஜனில் ப்ரொலாங்டு ட்ரைனஸ் வந்து இருக்கும். ஸோ ப்ரொலாங்டு ட்ரைனஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எஃபெக்ட்ஸ் என்னென்னா ஆஸ்திரேலியாவில் வந்து புஷ் ஃபயர், அப்புறம் இந்தோனேஷியாவில் வந்து ஃபமைன், அப்புறம் வந்து பிரேசிலில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர், இதெல்லாம் வந்து எல்னினோவோட எஃபெக்ட். ஸோ இதான் இந்த வீடியோவோட லாஸ்ட் சீடு, இந்த லாஸ்ட் பிபிடி. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் இந்த சாப்டரை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.